நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆல்பம் எடிட்டிங்கான பேட்டர்ன்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது, ஆல்பம் ஷீட்ல எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி நாம பார்க்க போறோம். டெமோவுக்கு உங்களுக்கு என்ன பண்றேன், என்னுடைய ஆல்பம் ஷீட் காட்டுறேன், சரிங்களா? இந்த ஷீட்ல பேக்ரவுண்ட்ல சின்னதா பாத்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வச்சிருக்கேன். இந்த பேட்டர்ன்ஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்றது, இதே போல எப்படி நம்ம ரெடி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஆல்பம் ஷீட்டை, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய க்ரோம் பேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் பேஜை ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபோட்டோஷாப் பேட்டர்ன் ஃப்ரீ டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணால் போதும், சரிங்களா? சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா வெப்சைட் லிங்க் வரும். நான் இதில் என்ன பண்ணிக்கிறேன், ஆல் ஃப்ரீ டவுன்லோட் டாட் காம் அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இது உள்ளே போனதுக்கப்புறம் இதில் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நிறைய காட்டும். இது உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் காட்டும். நமக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அதை நம்ம ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னா, உங்கள் கர்சரை எந்த பேட்டர்னில் வைக்கிறீங்களோ அது கொஞ்சம் ட்ரிம்மாக தெரியும். அதே கீழே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடு லோகோ இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே டவுன்லோட் ஆகிடும். இதே போல் உங்களுக்கு எந்தெந்த பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேட்டர்ன் கிட்ட நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கலர்ஃபுல்லான பேட்டர்ன்ஸும் இருக்குது, நீங்கள் அது வேணும்னா அதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு 10 பேட்டர்ன் கிட்ட என்ன பண்ணியிருக்கேன், டவுன்லோட் பண்ணிட்டேன். என்னுடைய டவுன்லோடில் போய் பார்க்குறேன், எல்லாம் டவுன்லோட் ஆகிடுச்சு, சரிங்களா? இப்போ இந்த க்ரோமை நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். திரும்ப என்னுடைய டிஸ்பிசியை ஓப்பன் பண்ணி டவுன்லோட் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு வந்தோம்னா எனக்கு இந்த பேட்டர்ன்ஸ் வந்து இருக்கும். கண்ட்ரோல் ஏ கொடுத்தா எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஒரு ஒரு ஃபைலை எக்ஸெப்ட் பண்ணால் நம்மளுக்கு லேட் ஆகும், அதனால் கண்ட்ரோல் ஏ கொடுத்து ஒரு ஃபைலில் ரைட் கிளிக் பண்ணுங்கள், எக்ஸெப்ட் ஃபைல் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கொடுத்தா போதும், ஒரே ஃபோல்டரில் எல்லாமே அவுட்புட் வந்துடும், சரிங்களா? அந்த சிப்பையில் உள்ளே இருக்கக்கூடிய ஃபைல் எல்லாமே வெளியில் அவுட்டாக வெளியில் வந்துடும். இதில் பார்த்தீங்களா டபுள் டபுளாக காட்டும். ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் ஜேபேக்கு இமேஜ், அதாவது இந்த இமேஜ் வந்து எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்கான இமேஜ், அடுத்திருக்கிறது இந்த பேட்டர்னுக்கான இமேஜ், சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்டைலு இந்த ஆக்ஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி பேப்பர் மாதிரி தான் காட்டும், சரிங்களா? நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு சரியாயிடும். இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப்பு CS3 வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம், சரிங்களா? எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஷீட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா இந்த ஸ்கேலுங்கிறது நம்மளுக்கு வேணும், சரிங்களா? இதை ஒரு டூப்ளிகேட் போட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய லேயர் நம்ம என்ன பண்ணிக்கலாம், க்ளோஸ் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இப்போ இந்த லேயர் நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் இ அப்படின்னு கொடுத்தோம்னா மெர்ஜ் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்னாகும், பேக்ரவுண்ட் இந்த கலர் வந்து ஒயிட் கலர் வந்து ஃபில் ஆகிடும், சரிங்களா? இப்போ இதோடைய சைஸு 10x30 இருக்குது, அதை என்ன பண்ணிக்கலாம், 12x36 அப்படின்னு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த ஆல்பம் எடிட்டிங்கில் பண்ணுற மிஸ்டேக், ரெசல்யூசன் பார்த்திங்கன்னா 200 வச்சு ஒர்க் பண்ணுறாங்க, 300 வச்சு ஒர்க் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த எடிட்டிங் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். 200 வச்சிங்க அப்படின்னா உங்கள் படங்கள் எல்லாமே சுருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்சல் உடையும், சரிங்களா? இப்போ நான் ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இந்த ஷீட் என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 12x36 அப்படின்னு சொல்லி PSD-ஆக சேவ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஸ்கேல் அலைன்மெண்ட் எல்லாம் இருக்குது. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாம் அடிக்கிறலாம். பாக்ஸ் அடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய பிக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். என்னுடைய பிக்சர் அப்படிங்கிறத நான் வந்து இதில் நோட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? நீங்கள் உங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்பம் எடிட்டிங் நல்லாவே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், சரிங்களா? ரெக்டாங்குலர் டூல் இல்லை, அப்படி இல்லைன்னா இந்த ஷேப் டூல் எடுத்துக்கலாம், ரெக்டாங்குலர் ஷேப் டூல். ஷேப் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஒரு லாங்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக், இந்த இடத்துல லாங்காக ஒரு கிளிக், சரிங்களா? இதில் எனக்கு ஒரு ஷேப் வந்து கிடச்சிருச்சு, சரிங்களா? ஓகே, இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஷிஃப்ட் அமைக்கி நான் சுருக்கிறேன், நல்லா கவனமாக பாருங்கள், ஷிஃப்ட் அமைக்கி சுருக்கிட்டு இதில் கீழே ரெண்டு பாக்ஸ் வர மாதிரி நான் வந்து இதை லேயரை வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு வந்துடுச்சு, கீழே ரெண்டு, மேலே பார்த்தீங்கன்னா ஒன்று, சரிங்களா? இந்த கேப் வந்து ஒரு போல் வைக்கணும், கீழே இருக்க கேப் இந்த கேப்லாம் ஒரு போல் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மேலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல, அதனால் ஒரு கேப் விட்டாச்சு, சரிங்களா? இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து இதில் என்ன பண்ண போகிறேன்னா, கப்பிள் பிக்சர் போர்ட்ரேட் பிக்சர் ஒன்று வைக்கிறதுக்காண்டி இன்னொரு ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் எடுங்க, இந்த மாதிரி ட்ராக் பண்ணுங்கள்,
ரெக்டாங்குலர் டூல் எடுத்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இதில் எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த சென்டர் வரைக்கும் நான் வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா. இதை போட்டதுக்கப்புறமா ஒரு நியூ லேயர் வந்து மறக்காமல் நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ ஆல்ட் டெலிட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு லேயர் ஃபில் ஆகிடும், நம்மளுக்கு இப்படி ஒரு புது லேயர் ஒன்று வந்துடும். இதோடைய கலர் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒரு மெஜெண்டா கலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த மெஜெண்டா கலரை வச்சுட்டு ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்ட் ஷிஃப்ட் பேக் பேஸ் சரிங்களா, ஆல்ட் ஷிஃப்ட் பேக் பேஸ் கொடுத்தோம்னா அந்த மெஜெண்டா கலர் ஃபில் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த லேயரை வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த கேப் எல்லாம் ஒரு போல் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். நல்லா கவனமாக பாருங்கள், கேப் சரியாகலைன்னா கொஞ்சம் நகட்டி சரி பண்ணிக்கிடுங்க சரிங்களா. ஜூம் நல்லா பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா. இப்போ நான் வந்து தேவைக்கேற்ற மாதிரி கேப் வந்து வச்சுட்டேன் ஓகேங்களா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள், இந்த ஷேப் டூலில் எலிப்ஸ் டூல் நான் வந்து எடுத்துக்கிறேன், ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இந்த டூல் வந்து சரியாக வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேத் அப்படின்றது இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் மட்டும் தான் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷேப்பை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், இந்த செகண்டில் இருக்கக்கூடிய பேனா செலக்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பேத் மட்டும்தான் வரும் சரிங்களா. ஃபஸ்ட்டில் இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு இங்கே வச்சுருக்கக்கூடிய கலர் வரும். இப்போ இதுக்கு ஒரு கலரை நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஒரு கிரே வச்சுட்டு ஷிஃப்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு என்ன பண்ணுறேன், இதில் ஒரு சர்க்கிள் இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா. இதில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன், இல்லை இங்கே கொண்டு வந்து கீழே வச்சுக்கலாம். இந்த சர்க்கிளை கொஞ்சமாக நான் என்ன பண்ணிக்கிறேன், சுருக்கிக்கிறேன், இந்த இடத்துல சென்டரில் வச்சுக்கிறேன் சரிங்களா. சர்க்கிள் இதில் வச்சாச்சு. இதே சர்க்கிளை என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டுலீட் போட்டுட்டு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லேயரை கிளிக் பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட் சரிங்களா, இதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறோம். ட்ராக் பண்ணிவிட்டு 50 அதாவது ஒரு 30 அதாவது நம்பர்ஸில் 3ங்கிறத அமுக்குன்னா இதோட ஒப்பாசிட்டி குறைஞ்சிரும், பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டிசைனிங்காக தெரியும் சரிங்களா. ஓகே டன், இது ஓகே. இப்போ இந்த பக்கம் முடிச்சாச்சா, அப்புறம் இந்த பக்கம் வருவோம். இப்போ இந்த பக்கத்தில் பாருங்கள், ஷீட்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெக்டாங்குலர் போட்டனால இந்த ஷீட் வந்து நம்ம சுருக்கி வைக்கணும் சரிங்களா. கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், சுருக்கி தேவைக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்களா. அடுத்து இதிலேருந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இங்கே டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும், டூப்ளிகேட் வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. உங்களுக்கு எப்படி டூப்ளிகேட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு 3 பாக்ஸ் வர மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். சாரி, 3 பாக்ஸ் வர மாதிரி இந்த ஷேப் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். 3வது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன், 3க்குமே கேப் ஒரு போல் வைக்கணும். இந்த மாதிரி 3 வச்சுட்டு 3 மார்க் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் அமுக்கி சுருக்கிடுறேன் டன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு 3 படங்கள் வைக்கிற மாதிரி எனக்கு வந்துடுச்சுங்களா. அடுத்து இந்த இடத்துல ஒரு படம் வந்து பெருசாக வைக்கிற மாதிரி ஒரு ஷேப் நம்ம போடலாம். இந்த ஷேப்பை நான் அப்படியே டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். கலரை மாற்றிக்கலாம். ஏன் கலரை மாற்ற சொல்கிறேன்னா, இந்த கலரை மாற்றினா தான் நம்மளுக்கு எந்தெந்த ஷேப் எங்கே இருக்குன்னு தெரியும். இப்போ கலர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு ஷார்ட்கட் என்னென்னா ஷிஃப்ட் ஆல்ட்டு பேக்வைஸ் ஓகேங்களா டன். இப்போ நம்மளுக்கு வந்துடுச்சு. இதை வந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நான் வந்து லென்த்தாக எடுத்துக்கிறேன். இதை கொஞ்சம் அப்பில் தூக்கிக்கலாம், டாப்பில் தூக்கிக்கலாம், டாப்பில் கூட ஃபுல்லாக நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் கீழே வந்து இந்த மாதிரி இறக்கிக்கலாம் சரிங்களா. இதை கொஞ்சம் இந்த பக்கம் நகட்டிக்கலாம். கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணிங்கன்னா கேப் விட்டுக்கலாம் சரிங்களா, லைட்டாக அதில் இருக்க மாதிரிக்கு ஒரு கேப்பு, இந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு கேப் இந்த இடத்துல விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நமக்கு சீட் எல்லாம் செட் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்து நம்ம சேவ் பண்ணிடுறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், பேட்டர்ன் நம்ம உள்ளே கொண்டு வரலாம். பேட்டர்ன் போடணும் அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய லேயரை நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா. கடைசியாக இருக்க லேயரை கிளிக் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய அலைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். இந்த கடைசியாக இருக்க லேயரை பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு பேட்டர்ன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். பேட்டர்னை கிளிக் பண்ணே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணி லோட் பேட்டர்ன் அப்படின்னு நீங்கள் கொடுத்து உங்களுடைய பேட்டர்ன்ஸை லோட் பண்ணலாம். இதுக்கு இன்னொரு எளிய வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பேட்டர்னை நம்மளால் உள்ளே கொண்டு வர முடியாது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் இருக்கக்கூடிய பேட்டர்னை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்துட்டு சும்மா நீங்கள் என்ன பண்ணலாம், விட்டால் போதும். ஃபோட்டோஷாப்பில் கொண்டு வந்து விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். இப்போ பாருங்கள், பேட்டர்ன் போயிட்டு இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பேட்டர்ன் வந்துடுச்சு. இந்த வியூ உங்களுக்கு பெருசாக தெரியணும்னா இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிக்கிடுங்க. இதில் ஸ்மால் தம்ப்லைன் அப்படின்றதா லார்ஜ் தம்ப்லைனுக்கு நீங்கள் மாற்றிக்கிடுங்க. இப்போ இதில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், நமக்கு தேவையான பேட்டர்ன்ஸ் வந்து கீழே உட்காந்துடும் சரிங்களா. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான பேட்டர்ன் நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு என்ன பேட்டர்ன், இந்த பூ டிசைன் எனக்கு ஓகே, இந்த பேட்டர்ன் நான் வச்சுக்கிறேன்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டர்ன் வந்து கலர் வந்து உங்களுக்கு சாரி இதோடைய ஸ்கேல் அதாவது இதோடைய அளவு சின்னதாகனா சின்னது பண்ணிக்கலாம், பெருசாக்கன்னா நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இந்த ஸ்கேலை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு தெரியுது ஆனால் டார்க்காக தெரியுது சரிங்களா, அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் லைட்டாக தெரியாத மாதிரி மாற்றிக்கலாம். ஒப்பாசிட்டி ஒரு 20 அப்படின்னு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கலேன் லைட்டாக மாறிட்டோம் சரிங்களா. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கலர் பண்ணுவோம். நீங்கள் போய் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு கலர் பேலன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். என்ன மாதிரி கலர் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரு அப்படி இல்லைனா ஒரு க்ரீன் கலர் வேணும். க்ரீன் சைடு நம்ம தள்ளுறோம் இந்த ஸ்லைடரை, எல்லோ சைடு இந்த ஸ்லைடரை தள்ளுறோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்னாகும் க்ரீன் கலர் வந்துடும். இந்த கலர் பேலன்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ரீன் சைடு தள்ளிட்டேன், க்ரீனாக மாறிடுச்சிங்களா. இப்போ ஒப்பாசிட்டிங்கிறது ஒரு 20 இல்லை ஒரு 30 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆனால் எதுக்கு ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணும், பேட்டனுக்கு. பேட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு 20 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இப்போ நமக்கு பேக்ரவுண்டில் அப்ளை ஆகிடுச்சிங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னொரு வேலை இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் மார்க்கிங் டூல் எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள். நல்லா பாருங்கள், சாதாரணமாக ஒரு சின்ன மார்க்கிங் தான். இதுக்கு என்ன பண்ணோம், பேக்ரவுண்டில் இந்த பச்சை கலர் வச்சுக்கோமா, இந்த மாதிரி பச்சை கலர் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இதை கிளிக் பண்ணிவிட்டு பச்சை கலர் எடுக்கிறோம். பச்சை கலர் எடுக்கும்போது எந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணணும்னா, இந்த மாதிரி பிரைட்டான கலர் சூஸ் பண்ணக்கூடாது, டார்க்கான கலர் சூஸ் பண்ணக்கூடாது. அது ரெண்டுக்கும் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிட்ரேஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ ஒரு நியூ லேயரை வந்து கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணிவிட்டு ஆல்ட்டு டெலிட் கொடுத்தோம்னா அந்த க்ரீன் வந்து நம்மளுக்கு இங்கே ஃபில் ஆகிடும். இந்த க்ரீன் கலரை பேக்ரவுண்டில் கொண்டு போய்க்கலாம். பேக்ரவுண்டில் நான் என்ன பண்ணுறேன், கொண்டு போகிறேன். பேக்ரவுண்டில் கொண்டு வச்சுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை லென்த் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எனக்கு ஓகே, சாதாரணமாக இது ஓகே சரிங்களா. அடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் எடுத்து இங்கே சின்ன சின்ன இடத்துல சின்னதாக நீங்கள் வந்து செட் பண்ணாலே போதும். இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன், இங்கே போட்டுக்கிறேன், இங்கே இந்த கார்னர்ஸில் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே இந்த கார்னர்ஸில் நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. இவ்வளோ தான், இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸை சேஞ்ச் பண்ணனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 100 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சரிங்களா, 100 கொடுத்துட்டேன், எனக்கு அதில் அப்படியே இருக்குது. இப்போ ஷீட் வந்து நம்மளுக்கு ரெடி. இப்போ படங்களை உள்ள நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் இதுக்கு ஸ்ட்ரோக் அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ இந்த ஒரு ஷேப் லேயரை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணுறாங்க, ஸ்ட்ரோக் வந்து கொடுத்துக்குறோம். ஸ்ட்ரோக் வந்து ஒரு ஒயிட் கலரில் வச்சுட்டு இன்சைடு கொடுக்குறேன், இங்கே ஒரு 20 கொடுக்குறேன். ஸோ 20 எனக்கு ஓகே சரிங்களா. ஸோ அப்படி இல்லைனா என்ன பண்ணிக்கலாம், ஒரு 10 அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இதை நாம் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரே டைம் அப்ளை பண்ணோன்னா என்ன பண்ணணும், இந்த நியூ ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதை ஓகே கொடுத்துக்கிறேன். விண்டோவில் போயிட்டு ஸ்டைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்துடும். கடைசியாக நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஸ்டோக் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். 1, 2 ஷிஃப்ட் அமைக்கி மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஒரு கிளிக் நம்மளுக்கு அழகாக அப்ளை ஆகிடும். 1, 2, 3 ஒரு கிளிக் ஈஸியாக நம்மளுக்கு என்னாகும், அந்த ஸ்டோக் அப்ளை ஆகிடும் சரிங்களா. இவ்வளோ தான். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், படங்களை உள்ள அப்லோட் பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என்னுடைய படத்தை பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இடம் லென்த்தாக இருக்கா, அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய லென்த்தாக இருக்கக்கூடிய பிக்சரை ஆட் பண்ணுறேன். இந்த பிக்சர் லென்த்தாக இருக்குது, இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து உள்ள இந்த இடத்த கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை பயன்படுத்தி என்னுடைய படத்தை எடுக்கிறேன். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஃபிட் டு ஃப்ரேம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கட்டத்துக்குள்ள படத்தை கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன், அது ஒரு ஆக்ஷன். அந்த ஆக்ஷன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்கள் படத்தை காப்பி பண்ணி உள்ள பேஸ்ட் பண்ணி சுருக்கி வைக்கக்கூடிய நேரத்தை அது மிச்சப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா. மற்றபடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறது, இது ஃபிட் டு ஃப்ரேம் பயன்படுத்தினா ஃபோட்டோ குவாலிட்டி குறையுமா, பிக்சர் குவாலிட்டி குறையுமாங்கிறீங்க. கண்டிப்பாக குவாலிட்டி குறையவே குறையாது சரிங்களா. நீங்கள் அப்லோட் பண்ணுறது அப்படியே இருக்கும். இப்போ இந்த சர்க்கிள் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை மறைக்குது, அதனால் அதை என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சமாக சுருக்கிக்கலாம். இந்த மாதிரி சுருக்கி கீழே இந்த இடத்துல வச்சுக்கலாம். டன். இப்போ ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், ஒரு 2 பிக்சர் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரேன் இந்த 2 பாக்ஸில். இது 12:36 அப்படிங்கிற போது இதில் நம்ம நல்லபடியாக பார்த்திங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் சரிங்களா. இப்போ இந்த பாக்ஸில் அடிக்கிறலாம், ஏன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கா. இந்த பாக்ஸில் நான் என்ன பண்ணுறேன், அடிக்கிறேன். 4 பேர் நிற்கக்கூடிய படங்களை அந்த பாக்ஸில் நம்ம அடுக்கலாம் சரிங்களா. உங்கள் படத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பாக்ஸை ரெடி பண்ணுங்கள். இப்போ இந்த 2 பாக்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், சரி 2 பிக்சரையும் இந்த 2 பாக்ஸில் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் எனக்கு என்ன பண்ணும்,
படங்கள் ஈஸியாக உள்ளே வந்து உட்காந்துக்கிடும். இப்போ உட்காந்துருச்சு, டன். அடுத்து இன்னும் ஒரு படம், இந்த படத்தை என்ன பண்ணிக்கலாம், இந்த கடைசியை இந்த இடத்துல நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ F2 கொடுக்குறேன். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண வேணும்னா, நம்மளுக்கு தேவையான அலைன்மெண்ட், உங்கள் பட்டன் அமைக்கி நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்கள் பிக்சர்ஸை அலைன்மெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ அடுத்து இந்த பிக்சர், பிக்சர் நான் வந்து கலர் கரெக்ஷன் அப்படிங்கிறது பண்ணலை, சரிங்களா. பிக்சர் வந்து எடுத்த பிக்சரை அப்படியே தான் லோட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். தட் இப்போ இந்த பக்கம் அலைன்மெண்ட், இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய பிக்சரையும் கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. டன், இப்போ நமக்கு தேவையான அலைன்மெண்ட் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம், கப்புள் பிக்சர் ரெண்டு பிக்சர் ஆட் பண்ண போகிறோம். கப்புள் பிக்சர் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு போர்ட்ரேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்கேப் பிக்சர். போர்ட்ரேட் பிக்சர் என்ன பண்ணலாம், இந்த பிக்சர் ஆட் பண்ணலான்ருக்கேன். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்குது. இந்த பிக்சர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். கலர் கரெக்ஷன் எதுவுமே பண்ணலை, சரிங்களா. சாதாரணமாக பிக்சரை வந்து அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு உள்ளே ஆட் ஆயிடுச்சா, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே. ஸோ அடுத்து இந்த சின்ன சர்க்கிளில் என்ன பண்ணலாம், கப்புள் பிக்சரில் இவங்க பிக்சர், சிங்கிள் பிக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க பிக்சர் என்ன பண்ணிக்கலாம், உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை என்ன பண்ணுறோம், ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் போட்டு இந்த இடத்துல கண்ட்ரோல் சி கொடுத்து காப்பி கொடுத்துட்டு இது உள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் வி கொடுக்குறோம். அப்புறம் கிளிப்பிங் மாஸ்க் கண்ட்ரோல் ஆல்ட் ஜி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், சுருக்கி இந்த மாதிரி வச்சுக்கலாம், சரிங்களா. இப்போ இந்த வேலை முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே ஒரு பிக்சர் ஆட் பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா இந்த இந்த பிக்சர் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இவங்க ஜோடி பிக்சர், இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். F2 கொடுத்தோம்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு உள்ளே வந்து உட்காந்துப்போம். டட், இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு பிக்சர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஆட் பண்ணியாச்சு, சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டெக்ஸ்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் தான் நம்ம ஆல்பம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். டெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், சரிங்களா. அந்த டெக்ஸ்ட்டை இந்த ஃபோட்டோஷாப் உள்ளே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் எடிட்டிங்க்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம், சரிங்களா. ஒருவேளை எனக்கு இப்போ கப்புள் பிக்சரில் இந்த பிக்சர் எனக்கு வேணாம்னா, நான் அதை எடுத்துட்டு வேறு பிக்சர் இதிலேருந்து நான் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன், இந்த பிக்சர் என்ன பண்ணுறேன், உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பிக்சர் ஆட் பண்ணிக்கிறேன், இவ்வளோதான், சரிங்களா. ஸோ இப்போ இதில் டெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பாருங்கள், டாப்பில் இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ரெக்டாங்குலர் மார்க்கர் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன், ஒரு ஒயிட் கலர் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபில் பண்ணிக்கிறேன், சரிங்களா. இந்த இடத்துல ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், ப்யூர் ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒரு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என் கொடுத்தீங்கன்னா நியூ லேயர் வரும், ஆல்ட் டெலிட் கொடுங்க, சரிங்களா. கண்ட்ரோல் டெலிட், நீங்கள் இங்கே கலர் என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஃபோர் கிரவுண்டில் இருக்க கலர் இங்கே வரணும்னா ஆல்ட் டெலிட், கீழே பேக்ரவுண்டில் இருக்க கலர் வரணும்னா கண்ட்ரோல் டெலிட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வெட்டிங் செரமனி அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன், சரிங்களா. உள்ளே அப்படியே ட்ராக் பண்ணுறேன், உள்ளே அப்படியே ட்ராக் பண்ணுறேன். அது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும், சரிங்களா. இப்போ நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், சங்கிலி போட்டுருக்கு, சரிங்களா. அந்த டெக்ஸ்ட்டு அதை நான் என்ன பண்ணுறேன், சங்கிலி எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு கொஞ்சமாக என்ன பண்ணுறேன், அந்த டெக்ஸ்ட்டை பெருசு பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன், சரிங்களா. ஒருவேளை உங்களுக்கு டெக்ஸ்ட்டு உடையுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெக்ஸ்ட் டூல் எடுத்து உள்ளே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க, உங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஃபாண்டுக்கு அது மாறிடும். இந்த வெட்டிங் ஜெர்மனியை நம்ம என்ன பண்ணிக்கலாம், நல்லா பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணிக்கலாம். டன், இப்போ இந்த இடத்துல வச்சுக்கிறோம், டெக்ஸ்ட்டை மேலே வச்சாச்சு, சரிங்களா. ரொம்ப பெருசு வைக்காதீங்க, ஓரளவு தேவைக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. டன், அடுத்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒயிட் கலர் நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணிக்கிறேன். இங்கேயே ரெக்டாங்குலர் மார்க்கர் டூல் போட்டு நியூ லேயர் போட்டு கண்ட்ரோல் டெலிட் கொடுத்தோம்னா ஒயிட் கலர் வந்துடும். அங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த வெட்டிங் செரமனி அப்படின்றத மட்டும் நான் என்ன பண்ணுறேன், எடுத்து வச்சுக்கிறேன், சரிங்களா. ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் டெக்ஸ்ட்டு டூல் எடுத்து இப்படி ஒரு ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்ககிட்ட இருக்க ஃபாண்டுக்கு மாறிடும், ஆனால் குவாலிட்டியாக இருக்கும், சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு ஃபாண்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபாண்டை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ஃபாண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டைல் ஃபாண்டு இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃபாண்டு, இந்த பாண்ட் எனக்கு ஓகே, இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த கேப்பை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ பாருங்கள்,
நமக்கு தேவையான ஒரு ஷீட் வந்து அழகாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. பொறுமையாக சொன்னதால தான் டயர் லென்த்தாக போயிருக்கு சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறோம். பேட்டர்ன் அப்படிங்கிறத நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இந்த பேட்டர்ன் வேணாம், வேறு பேட்டர்ன் வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அதே பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி பேட்டர்ன் கொடுக்குறேன். பேட்டர்னில் வேறு பேட்டர்ன், இதில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்டர்ன், இல்லை இந்த டார்க் பேக்ரவுண்டு, இது இது இந்த மாதிரி ஒரு ஒரு பேக்ரவுண்டு உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கலர்ஃபுல் பேட்டர்ன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுவுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சைஸ் வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி வச்சுட்டு இந்த லைட்னஸை நீங்கள் கம்மி பண்ணிடணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 20% ஒப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். இதையும் பாருங்களேன், அந்த லைட்டாக பேக்ரவுண்டில் தெரியும், இந்த இடத்துல தெரியுது பார்த்தீங்களா, அது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சரிங்களா. இப்போ இந்த பேக்ரவுண்டு நம்மளுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த கலர் வந்து நம்மளுக்கு இந்த ஷேஃபோட கலர் வந்து கிரே கலர் இருக்குது, இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒயிட் கலர் வச்சுட்டு ஃபில் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் ஆல்ட் பேக் பேஸ் அந்த மாதிரி ஒயிட் கலர் கொடுத்துட்டோம்னா ஒரு கண்ணாடி மாதிரி நம்மளுக்கு என்னாகும், அந்த அவுட்ரு வந்து தெரியும் சரிங்களா. இப்போ பாருங்கள் சீட்டு நம்மளுக்கு ரொம்பவே அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே போல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பேட்டர்ன்ஸ் வச்சு உங்கள் ஆல்பம் ஷீட்டை நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ஷீட்டும் நம்மளால் ரெடி பண்ண முடியாது, அதனால் ஒரு சில ஷீட்டு நீங்கள் வெளியிலேருந்து 4 ஷீட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு ஷீட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிச்சு என்ன பண்ணுங்கள், உங்கள் ஷீட்டை கிரேட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ஆல்பம் நல்லாயிருக்கும் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிட் டு ஃப்ரேம்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கிட்டு